ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலை வந்து உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் இதோட டேஸ்ட் அப்படியே நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி கீ ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு வருது. நான் எடுத்திருக்கிற மீல் மேக்கரோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய அளவில் இருக்கிற மீல் மேக்கர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீல் மேக்கர் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட் இருந்த அளவை விட இப்போ வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டு இந்த மீல் மேக்கரை மட்டும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மீல் மேக்கரை அப்படியே சூட்டோடவே வைக்காமல் நார்மல் வாட்டரில் 1 தடவை கழுவி எடுத்துருங்க. இப்போ வந்து நான் நார்மல் வாட்டரில் 1 தடவை கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ மீல் மேக்கரை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. 1 சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சியில் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டு கூட பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதோட 1 டீஸ்பூன் மட்டன் மசாலாவும் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அரை டீஸ்பூன் சீரகத்தூள். கடைசியாக 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தூள். நீங்கள் வந்து கடையில் வாங்கின மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் மட்டன் மசாலா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இந்த மசாலாவை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த குழம்புக்கு ரொம்ப சேர்க்க தேவையில்லை. 1 தக்காளி சேர்த்தோம்னா போதும். கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வாசனைக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா மாறிடும். அதே மாதிரி வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடும். இப்போ இந்த மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதே மாதிரி மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா மாறிட்டு இப்போ இதோட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. நான் வந்து தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டால் தான் உருளைக்கிழங்கு குழம்புல கரையாது. இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நீங்கள் வந்து பச்சைப்பட்டாணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம வேக வச்சு வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸில் இருக்கிற மீல் மேக்கர் எடுத்தீங்க அப்படின்னா அதை வேக வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதை 2 2 பிச்சுட்டு நீங்கள் வந்து
இதோட சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதில் மசாலாவும் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி அது குழம்புல இருக்கிறத பார்க்குறப்ப உங்களுக்கு மட்டன் பீஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மீல் மேக்கர் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கான தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோடவே 5 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட குறக்குறப்பே இல்லாமல் நல்லா மையாக அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்செடுத்தாச்சு. நம்மளோட குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட ஊற்றிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கடைசியாக ஒரு தடவை உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. கலந்துட்டு இது வந்து கரெக்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது குக்கர் மூடி விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போது குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. நான் மூடியை திறந்துட்டேன். பாருங்கள், நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை தூவிக்கோங்க. தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக கொஞ்சம் திக்காகும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டதுனால கரையாமல் அப்படியே முழுசு முழுசாக வெந்திருக்கு. இதோட மணமும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது வந்து மீல் மேக்கரில் பண்ண குழம்பு அப்படின்னு. அவ்வளோ தூரத்துக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.